हेलो व्यूवर्स वेलकम टू इनियास किचन इनकी इनियास किचन चैनल होम मेड वेट लॉस प्रोटीन मिक्स एप्डी रेडी पण्णलाम पाक्कला इप्पोला काला कट्टत्तुल पाथींगना एल्लारुमे वेट रिड्यूस पण्णदा नैनिक्किरांग वेट रिड्यूस पण्रदा सोल्लिट्टु सापाडु वंदु पाथींगना रोम्ब कम्मियादा एडुत्तुक्किरांग इप्पोला उणवुप् पोरुट्कल एल्लामे नम्म कलपडत्तोड दान किडैक्कुदु अदैयुम अवंग कम्मिया एडुत्तुक्किरदुनाल नोय एदुर्प्पु सक्ति कम्मियागि उडम्बुल वंदु तेवैयिल्लाद कुरैपाडुगळ्लाम एर्पडुदु உடம்புக்கு தேவையான சத்துக்கள் வேணும் அதே சமயம் நம்ம வெயிட்டும் ரிடூஸ் ஆகணும் அந்த மாதிரி ஒரு புரோட்டீன் பவுடர் இன்னைக்கு நம்ம ரெடி பண்ணலாம் கடையில நம்ம அதிக விலை கொடுத்து வாங்காம வீட்லயே எப்படி ஹைஜீனிக்கா ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம் இதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம் 1 கப் அளவு பாதாம் எடுத்துர்க்கேன் ஃபர்ஸ்ட் நம்ம இத டைரோஸ்ட் பண்ணிக்கலாம் அடுத்து என்னென்ன தேவையான பொருட்கள்னு சொல்றேன் எல்லாத்தையும் வறுக்கிறதுக்காக ஸ்டவ்ல ஒரு pan வச்சிருக்கேன் pan கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் pan கொஞ்சம் ஹீட் ஆயிடுச்சு நாம எடுத்து வச்ச 1 கப் அளவு பாதாம் சேர்த்துக்கலாம் ரொம்ப வறுக்க வேண்டாம் ஒரு 2 நிமிஷம் மட்டும் வறுத்து எடுத்துக்கலாம் பாதாம் வறுபட்டுருச்சு வேற பாத்திரத்துக்கு மாத்தி வெச்சிரலாம் அடுத்து 1/2 கப் அளவு வால்நட் சேக்கறேன் இதையும் வறுத்தாச்சு இதையும் தட்டுக்கு மாத்திக்கலாம் காக்கப் அளவு பிஸ்தா சேக்கறேன் இதையும் 2 நிமிஷம் வறுத்துக்கலாம் காக்கப் அளவு முந்திரி பருப்பு சேக்கறேன் முந்திரி 2 நிமிஷம் வறுபட்டுருச்சு அடுத்து 1 கப் அளவு ஓட் சேக்கறேன் ओट्स வந்து பாத்தீங்கனா அது வந்து weight loss பண்ண வந்து help பண்ணும் ओट्स வந்து நல்லா வறுத்துக்கோங்க ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அடுப்ப வந்து எல்லாத்தையும் வறுக்கும்போது மிதமான தீயிலே வைங்க அதிகமா வச்சிராதீங்க மிதமான தீயிலே வச்சு எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ ओट्स வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்து இதல பூசணி விதை 2 டேபிள்ஸ்பூன் சேக்கறேன் அது கூடவே வெள்ளரி விதை 2 டேபிள் ஸ்பூன் சேக்கறேன் இதே நம்ம 2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம் ஆளி விதைகள் ஃபிளாக்ஸ் சீட்ஸ் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேக்கறேன் அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் சியா சீட்ஸ் சப்ஜா சீட்ஸ் இல்ல சியா சீட்ஸ் சியா சீட்ஸ் பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் கிடைக்கும் இதுவும் 2 டேபிள் ஸ்பூன் சேக்கறேன் இதே ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கலாம் வெடிக்க ஆரம்பிக்குது வறுபட்டுருச்சு நம்ம வறுக்க வேண்டியதெல்லாம் வறுத்து எடுத்துட்டோம் இப்போ இது நல்லா ஆறட்டும் ஆறனதுக்கு அப்புறம் நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் வறுத்து வச்சன எல்லாமே நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் மிக்ஸர் ஜார்ல நீங்க அரைக்கிறதுக்கு முன்னாடி ஜார்ல வந்து எந்த வித தண்ணி எல்லாம் பாத்துக்கோங்க ஈரப்பதம் எதுவுமே இருக்க கூடாது நல்லா கழுவி சுத்தம் பண்ணி காய வச்சு கூட அரைச்சுக்கோங்க ஈரப்பதம் இருந்துச்சுனா பவுடர் வந்து கெட்டு போயிடும் அதனால ஈரப்பதம் எல்லாம் பாத்துக்கோங்க இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேக்கறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லனா சேர்த்துக்காதீங்க நம்ம குடிக்கும்போது ஒரு ஃப்ளேவர் ஸ்மெல்ல குடிச்சா குடிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்காக நான் சேர்த்திருக்கேன் மிக்ஸி ஜார்ல போட்டு அரைக்கும்போது நம்ம மொத்தமா ஸ்பீடா ஓட ஓட கூடாது நீங்க விட்டு விட்டு தான் அரைக்கணும் ஏனா பாதாம்ல வந்து ஆயில் இருக்கு அதனால நீங்க ரொம்ப ஸ்பீடா அரைச்சிங்கனா எண்ணெய் விட்டுறோம் அதனால கொஞ்சம் விட்டு விட்டு அரைச்சுக்கோங்க இந்த பாருங்க இந்த மாதிரி நான் அரைச்சு எடுத்துக்கேன் இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸா அப்படியே அரைச்சிராதீங்க அடுத்து இது கூட 1/2 கப் அளவு மில்க் பவுடர் சேக்கறேன் எல்லாத்தையும் ஒண்ணா நல்லா mix பண்ணி எடுத்துக்கோங்க கட்டிகள் எது இருந்துச்சுனா அப்படியே உடைச்சு விட்டுருங்க நீங்க அதிகமா அப்படியே அரைச்சிராதீங்க ஏன்னா பாதாம் ஆயில் இருக்கதனால அப்படியே ரொம்ப கட்டி கட்டி ஆயிடும் அதனால விட்டு விட்டு அரைங்க நம்மளோட ஹோம்மேட் weight loss protein powder रेडी ஆயிருச்சு நம்ம பால்ல mix பண்ணி குடிக்கலாம் நான் 1 கிளாஸ் பால் வந்து அடுப்புல வச்சிருக்கேன் அப்படி இல்லனா நீங்க ஹாட் வாட்டர்ல கூட mix பண்ணி குடிக்கலாம் ஓட்டருக்கு தான் நான் கலக்குறேன் அதனால 2 ஸ்பூன் protein mix powder எடுத்துக்கலாம் நான் sugar எதுமே ஆட் பண்ணல இது நம்ம weight loss காக தான் நம்ம குடிக்கிறோம்
உங்களுக்கு வேணா sugar ஆட் பண்ணிக்கோங்க white sugar வந்து ஆட் பண்ணாதீங்க brown sugar அல்லது நாட்டு சக்கரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க பால் நல்லா பொங்கி வருது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் स्पून வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க மொத்தமா ரெடி பண்ணிட்டு கொஞ்சம் மட்டும் எடுத்துட்டு வெளிய வச்சிட்டு மத்த வந்து फ्रिजல வச்சிருங்க அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க கெட்டு போகாம இருக்கும் ஹோம்மேட் वेट लास् प्रोटीन मिक्स पउडर रेडी कंपा नहीं ट्रे पड़ी पांग मॉर्निंग टी अल का बदलाकल अब नईट नहीं पड़को अब पाल पउडर मिक्स पड़ी कुछ पड़कल और ना कि दौ अल रेको अब रोमानद कुटे वादा उम्मीद वह कंपा कमी आगे नहीं पाटेट फीडपेक वह शेर पड़ूंग இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்